ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் ஜூசு பேசியிருக்கிறேன். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னாக்கா ஜேவியர்ஸ் சர்ச்சில் இருக்கிறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு பழமையான சர்ச்சு. ஸோ இந்த சர்ச்சை தான் நம்ம டிஸ்கவர் பண்ணதுக்கு வந்துக்கிறோம். இமெயில் ஷூட்ஸுங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் வந்து அந்த அரண்மனை ஃபிலிம் நீங்கள் பார்க்கலாம். அந்த அரண்மனை இன்டர்வல்லு, அப்போ வந்துட்டு பெங்களூர் டேஸு, அதிலலாம் வந்துட்டு இந்த ஷூட் வந்திருக்கு. ஸோ இந்த சர்ச்சை நம்ம டிஸ்கவர் பண்ண போகிறோம். ஸோ இது பெங்களூரில் வந்துட்டு ஒரு சீக்ரெட் சர்ச், பட் ரொம்ப பாப்புலரான சர்ச், பட் ரொம்ப பேருக்கு தெரியாது. அதுக்காக தான் இங்கே வந்து நாங்கள் விசிட் பண்ண போகிறோம். ஸோ வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நம்ம வந்துட்டு இந்த வந்துட்டு டிஸ்கவர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம். டிஸ்கவர்னு சொன்ன உடனே ஒருத்தன் என்ன பண்ணுறானா, இங்கே இன்ஃபர்மேஷனை படிச்சுன்னுக்குறான் கூகுள்லேருந்து. அது என்ன என்ன என்னங்க சார் படிக்கிறீங்க? அது இங்கே பாருங்கள் கைஸ், அவனுக்கு நான் சொன்ன ட்ரிப் அட்வைசர் இவன் தான் எங்களுக்கு. ஸோ இந்த லொக்கேஷனை வந்துட்டு இவன் தான் சொன்னான் இந்த லொக்கேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவன் என்னன்னாக்கா, அதை படித்து இன்ஃபர்மேஷனாக படித்து இப்போ சொல்ல போகிறான். இப்போ என்னத்தை சொல்ல போகிறீங்க நீங்கள்? அதுக்கப்புறமா சர்ச்சுக்குள்ள போலாம். ஓகே கைஸ், பழைய காலத்து சமாதியெல்லாம் இருக்குது. ஸோ இந்த சர்ச்சுக்குள்ளேயே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இந்த ஃபாதர்ஸ் எல்லாம் இருந்தாங்க தெரியுமா, அவங்களோட சமாதியும் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது வந்துட்டு ரொம்ப பழமையான சமாதி. முடிவா சாரி 1851ல் தான் கட்டினாங்க. இது வந்துட்டு ஃபுல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் போனது. அதுக்கு முன்னாடி வந்து சின்ன சர்ச் இருந்துச்சு. அப்போ வந்துட்டு இங்கே நீங்கள் பார்க்கலாம் கீழே வந்துட்டு 1907 இது வந்துருக்கு. ஸோ 1907னாக்கா ஃப்ரீடமுக்கு முன்னாடி நடந்தது. ஸோ இது ஃப்ரீடமுக்கு முன்னாடி நடந்ததுனால வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்துட்டு இந்த சமாதி வந்து இருந்திருக்கு. அதுக்கு மேலே தான் இந்த சர்ச்சை வந்து கட்டிக்கிறாங்கன்னு எனக்கு ஒரு லாஜிக் இருக்குது. பட் ஹிஸ்ட்ரி பிரகாரம் பார்த்தோன்னா எப்போ கட்டிக்கிறாங்க? 1851 கட்டிக்கிறாங்க. 1851 தான் கட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த இது சமாதி அதெல்லாம் நாங்கள் செக் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னாக்கா, ஒரு வேலை வந்து இந்த அதான் சர்ச் இருக்கும் லைக் அவங்களோட திவான், இவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ். ஆமாம், இந்த மைசூர் திவானோட. ஸோ அதனால என்ன சீஃப் ஜஸ்டிஸ், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மைசூர் சரே மிஸ்வேஸ்வரர் இருந்தார் இல்லையா, அதே போஸ்ட்டில் இவர் இருந்திருக்காரு. ஓகே 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 ஓகே, அந்த காலத்தில். ஸோ கைஸ் இங்கே பாருங்க, இங்கே வந்து திவான் ஆஃப் மைசூர்னு இருக்குது. ஸோ திவான் ஆஃப் மைசூர், ஓகே, திவான் ஆஃப் மைசூர்னாக்கா வந்துட்டு மைசூர் ராஜா இருக்கும்போது அந்த டைமில் அவங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் மாதிரி, ஃபர்ஸ்ட் லெவல் கிளர்க், எஸ் ராஜாங்களுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி. ஸோ அதுக்கு தான் இந்த இந்த சமாதி அவங்களுக்கு தான். ஸோ இதே மாதிரி வந்துட்டு இந்த சர்ச் முழுக்க வந்து சமாதி இருக்குது, அதை நம்ம டிஸ்கவர் பண்ணலாம் வாங்க. பெல்ரூம் கெடுத்தும் போது பெல்ரூம் எதுக்குனாக்கா, இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இந்த சர்ச்சில் பெல் அடிக்கிறாங்களே அந்த ரூமுக்கு, இது வந்து பெரிய பெல் இருந்துச்சு ஆல்ரெடி. அந்த பெல்லோட எடுத்துகிட்டு இப்போ வந்து சின்ன பெல் வச்சுருக்குறாங்க, பெரிய பெல்ல ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ நைன்டீன் தேர்ட்டீனில் இருந்து வந்து அதுவும் இல்லாமல் வந்துட்டு இங்கே பழையமான ஃபோட்டோஸ்ங்கெல்லாம் இருக்குது. ஸோ ஃபோட்டோஸ் வந்துட்டு இருந்துச்சு, பட் இப்போ வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்துட்டு இவர் ப்ரீஸ்ட் உக்காந்துட்டு,
ஸோ இங்கே தான் உட்காந்துட்டு ப்ரீஸ்ட்டு நம்மளுக்கு இதெல்லாம் உங்களோட பாவத்தெல்லாம் கேட்டுட்டு அதை இது பண்ணுறது. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து தண்ணி வைக்குவாங்க, இதுக்குள்ளே தண்ணி இல்லையே பார்த்துக்கு. ஸோ இதுக்குள்ளே இருந்து தண்ணி எடுத்துகிட்டு நம்ம பிளெஸிங்ஸ் எல்லாம் பண்ணுறது அந்த மாதிரி. ஆமாம், வாட்டர் இருக்கும். ஸோ அது அதுவும் இல்லாமல் இந்த சர்ச்சில் வந்து நீங்கள் பார்க்கலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டோனில் தான் பண்ணிக்கிறாங்க, இன்டர்லாக்டு ஸ்டோனில் தான் பண்ணிக்கிறது. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எப்படி ஒரு ஸ்டோனில் வந்துட்டு. ஸோ இன்டர்லாக் ஸ்டோனில் தான் பண்ணிக்கிறது இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் சர்ச்சு. இந்த இன்டர்லாக்னால் என்னன்னாக்கா சர்வீஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி வரும், அதுக்கு இல்லாமல் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் தான். இப்போ பார்க்கலாம் மேலே, மேலே பாரு அந்த இது கல் இருக்கா, கல்லுக்கு மேலே அந்த இது இருக்குது பாரு அந்த ஒயிட் கலரு. ஸோ அந்த ஒயிட் கலர் ஜூம் பண்ணேன், அந்த ஒயிட் கலருக்கு தெரியுமா, அந்த ஒயிட் கலர் வந்துட்டு இப்போ பண்ணுது ஓகே. அதுக்கு மேலே இருக்குது பாரு கிளாஸஸ் எல்லாம், அதெல்லாம் வந்துட்டு பிஃபோர் வந்துட்டு இருந்துச்சு ஓகே. அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 இயர்ஸ் பழமையான சர்ச் இது. ஃபாதர் நீங்கள் போய் கரங்க நான் பவர் பண்ணி கேட்கிறேன். அதெல்லாம் பண்ணக்கூடாது, அது ஃபாதருங்க தான் உட்காந்து. அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், அந்த ரெஸ்பெக்டில் தான் நம்ம பண்ணோம். இங்கே ஃபன்ஸ் நம்ம பண்ணக்கூடாது, ஏன்னா இது சர்ச் இல்லை, நம்ம ஃபன்னெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஆஸ் மச் அஸ் பாசிபிள் நம்ம ஸ்பிரிச்சுவலாகவே இருக்கணும். ஸோ கைஸ், நீங்கள் பார்க்கலாம் இந்த சர்ச் வந்துட்டு ஃபுல் பழமையானது. அதுவும் இல்லாமல் வந்துட்டு இங்கே இருக்கிற ஆர்ட்டுங்க, இந்த ஆர்ட்டுங்க இருக்குது, இந்த ஆர்ட் வந்துட்டு ஒரு 100 இயர்ஸ் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் வந்துட்டு இந்த எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 26 இயர்ஸ் ஓகே. நான் 26 இயர்ஸ்க்கு முன்னாடி இது பார்த்துருந்து, ஏன்னா நான் பிறந்தப்பத்துலேருந்து இங்கே பெங்களூரில் இருந்தேன், அப்போ தான் எங்கள் ஸ்கூல் இங்கே தான் இருந்துச்சு. அப்போதுலேருந்து இந்த சர்ச்சுக்கு வரது ஒரு ஃப்ரைடானா ஃப்ரைடே மாஸ்க் அந்த மாதிரி வைக்கோங்க. அந்த டைமில் இங்கே வரும்போதெல்லாம் இது பார்த்துக்கிறேன், இப்போ வரைக்கும் இருக்குது, இதுக்கு முன்னாடியே இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. பட் எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரில. பட் இந்த சர்ச்சு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான சர்ச். எதுக்குனாக்கா இந்த கோவாவில் வந்துட்டு செயின்ட் ஃப்ரான்சிஸ் ஜேவியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த செயின்ட் ஃப்ரான்சிஸ் ஜேவியர்ஸோட பாடி வந்துட்டு டீகம்போஸ் ஆகும் அப்படியே இருந்துக்குதெல்லாம் சொல்லிக்கிறாங்க தெரியுமா, அது வந்துட்டு இங்கே வந்துக்குது ஓகே. ஆனால் இதுதான் வந்து செயின்ட் ஃப்ரான்சிஸோட ஃபர்ஸ்ட் சர்ச் பெங்களூரில், ஃபர்ஸ்ட் சர்ச் இங்கே ஓகே. இது வந்து பெங்களூர்னு இல்லை, ஃபர்ஸ்ட்டு மைசூருன்ற ஒரு ஸ்டேட்டாக இருந்துச்சு. ஸோ அதில் வந்து இங்கே தான் வந்து பெரிய சர்ச் கட்டினாங்க, அதில் 1851 கட்டின. இந்த ராஜாங்க கூட வந்துட்டு இந்த சர்ச் கட்டுறதுக்கு வந்து ரொம்ப டொனேஷன் பண்ணிக்கிறாங்க, அதாவது மைசூர் மகாராஜா ஒட்டி வந்துட்டு ஃபண்டும் இது மேலே ரேஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டி வந்துட்டு இப்போ தான் நம்ம ரிலீஜியஸ் வந்து இந்து முஸ்லீம்னு பார்க்குறோம், அப்போலாம் வந்துட்டு இவங்க பார்க்காம வந்துட்டு இந்த சர்ச்சை பில்டப் பண்ணதுக்கு வந்துட்டு சர்டன் ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க, அந்த ஃபண்ட்ஸை வச்சு தான் இந்த இன் பண்ணிக்கிறது. பட் நீங்களே பார்க்கலாம், இதெல்லாம் புதுசாக கட்டிக்கிறது, இதெல்லாம் வந்து பழமையான கல் இன்டர்லாக். இந்த பெரிய கோயில், நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் நம்ம சொல்கிறல, அந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் எப்படி இன்டர்லாக் இருக்குது அதே மாதிரி தான் இதுவும் கட்டிக்கிறது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப நாளைக்கு சஸ்டெயின் ஆகும். மேலே நீங்கள் பார்க்கலாம், மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு எல்லாம் வந்துட்டு கல்லில் தான் காய்ச்சி, எதுவுமே வந்துட்டு அட்டாச்சு எதுவுமே இல்லை. சின்ன சின்ன ரீமேக்குங்க தான் பண்ணிக்கிறாங்க, சின்ன சின்ன ரீமேக்குங்க. அதாவது வந்து இந்த சிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ தான் பேட்ச் ஒர்க் பண்ணிக்குது, இதுக்கு முன்னாடி இந்த பேட்ச் ஒர்க்ஸ்க்கெல்லாம் எதுவுமே இருந்ததில்லை. ஸோ இப்போ தான் பண்ணிங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ சமாதிங்க நாங்கள் காமிச்சோம், இங்கே ரொம்ப சமாதிங்க வந்து பொச்சு வச்சுக்கிறாங்க. எதுக்காகனாக்கா அவங்களோட வந்துட்டு தேர்ட் பர்சன் அந்த மாதிரி இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. நீங்களே பார்க்கலாம் அங்கே வந்துட்டு சட்டியாடுன்னு இருந்துச்சு, சட்டியாடா தேவராஜ் செட்டி நீச்சு ஓகே, செட்டி தவான் ஆஃப் மைசூர், தவான் ஆஃப் மைசூர். ஸோ அவங்க வந்துட்டு ஆப்வியஸ்லி ஹிந்து ஓகே. பட் ஹிந்துவாக இருந்தானா கூட அவங்க வந்துட்டு இங்கே இருந்துருக்காங்க, இங்கே இருக்கு. ஆமாம். ஸோ அவங்களை வந்துட்டு இந்த கிறிஸ்டியன் இதுலேயே சமாதி பண்ணிக்கிறாங்க, அது வந்துட்டு ஒரு நல்ல விஷயமா எனக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த காம்பவுண்டில் வந்து உங்களுக்கு மொத்தம் மூணு ஸ்கூல் இருக்கு, செயின்ட் அலோஷியஸ், செயின்ட் ஆன்ஸ், செயின்ட் ஜேவியர், எதுனது செயின்ட் ராக்ஸ். மூணு காலேஜில் நான் எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன், பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ், பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து இந்த ஸ்கூல்லன்னு படிச்சுட்டு போய் நிறைய பெரிய ஆளாக இருக்காங்க. இதுவும் இல்லாமல் வந்துட்டு சின்ன சின்ன ஆர்டிஃபிஷியல் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க இந்த சர்ச்சுக்கில், ரொம்ப சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது வந்து இந்த சர்ச் வந்தனாக்கா உள்ளே போய் பேத்தனாக்கா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, பீஸ்ஃபுல்னாக்கா ஒரு அமைதினஸ் கிடைக்குது. ரியலா உங்க என்ன சொல்லுங்க? ஆமாம் ஆமாம், ரொம்ப கூலிங்காக இருக்குது உள்ள. இன்னொன்று சொல்லப்போனால் நல்லா இருக்குது சர்ச்சு, ஒன்றும் அமைதியாக இருக்குது. ஒரு கோயிலுக்கு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வந்து இது கோபுரம் வந்து ஃபுல் நாய்ஸாக இருக்கும், இது நாய்ஸ்லெஸ் ஆகுது அவ்வளோதான். சர்ச்செல்லாம் அப்படி தானே. ஆக்சுவலாக இது வந்து கோபுர ஷேப் இருக்கிறதுனால மேலே வந்து எனர்ஜியில் வந்து க்ளீனாக நம்மளுக்கு டேரெக்டாக அடிக்கிற மாதிரி இருக்குது, அதனால சவுண்டு கிடையாது ஒன்று.
இந்த கோயிலில் ஒன்று சவுண்ட் எதுவுமே கிடையாது, ஒரு பின் ட்ராப் சைலண்ட் இருக்கும். ஒன்று வந்து பீஸ்ஃபுல்லாக மெடிடேஷன் பண்ணலாம், ஃபுல் அமைதி இருக்குது. ஸ்பிரிச்சுவல் கூட கனெக்ட் பண்ணலாம் நீங்கள் கண்டிப்பாக. இது ரிலீஜியஸாக பார்க்காதீங்க ஃபர்ஸ்ட்டு, நீங்கள் பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி பர்சன் வந்துட்டு ஒரு பழமையான கோயிலுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதுன்னா, ஒரு பேலஸ்க்கு நம்ம போய் பார்க்குறோம்னாக்கா அதே மாதிரி இந்த சர்ச் நம்ம விசிட் பண்ணுறதுல தப்பு கிடையாது, எதுவுமே இல்லை. எம்மதம் சம்மதம், கரெக்ட், எம்மதம் சம்மதம் தான். சேம் ரியலி காய்ஸ், ஆசம் ரியலாக. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த சர்ச்சுக்கு வந்துக்கிறேன். நம்ம இது வந்து கிறிஸ்டியனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறோம், கேட்டட்ரல்ஸ் டெம்பிள் சர்ச்னு வந்து டிஸ்கிரைப் பண்ணுறோம், அப்படி கிடையாமல் செட்டியாஸ் இருக்காங்கோ நிறைய பேர் வந்து இந்த என்னது மெரிட்டுவல் இன்பார்ஷியாலிட்டியாக இருக்கிறாங்க, பார்ஷியலாக இருக்காங்க. உள்ள அந்த டெட் பாடி இது இருக்குது, அவங்க கிரேவியார்ட் இருக்குது, அதில் இந்துஸ் இருக்காங்க, கிறிஸ்டினஸ் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. கிரேவியார்ட் லைக் கிரேவியார்ட்னா உங்களுக்கு நோ கம். ஸோ கைஸ், இங்கிலீஷ் தெரியாத பையன், ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள் வந்து இங்கிலீஷில் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், சாரி பண்ணிக்கோங்க. அதுக்கு கூட வந்துட்டு எங்கள் வீடியோ வந்துட்டு நாங்கள் எடிட் பண்ணிக்க போகிறோம். இதெல்லாம் இப்போ நீங்கள் வந்துட்டு இது இதெல்லாம் இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வந்துட்டு நாங்கள் வீடியோ வந்து இங்கே எண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ சைனிங் ஆஃப் வித் யூ ஜுசு, பாய் பாய்.